சிங்கப்பூரில் பிஸ்னஸ் ஷோ நடந்துச்சு ரெண்டு நாளாக, அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட காம்படிட்டர், அதோட போட்டி தான் நடந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமான்னு ஒரு டவுட்டே வந்துருச்சு. நம்ம ரீசெண்டாக அதை படித்ததுனால, ஸோ அங்கே சொல்லி கொடுக்குற கான்செப்ட்ஸ், எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அடுத்தது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்காக நிறைய வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஆப் எடிஷன்ஸ் இருந்தது. So you open the whole thing like this, right? Then you fold it back in the middle. Look for the middle, fold it, and ta-da! பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட், எம்ஆர்டி, பஸ்ஸஸில் எப்படி மார்க்கெட்டிங் ப்ரொமோட் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் போச்சு. எல்லா ஸ்பீக்கர்ஸும் பார்த்திங்கன்னா ஏஐயை பற்றி தான் அதிகமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூரில் ஹைரைஸ் பில்டிங்கிறதுனால, ஸோ அதிகமாக க்ரீனரி விஜிடேஷன்ஸை எப்படி ஆஃபீஸ் பில்டிங்லேயே வளர்க்கலாம்னு சொல்லி அதிகமாக அவேர்னஸ் ஒரு பக்கம் க்ரியேஷன் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இங்கே கிராப் பிஸ்னஸ் போடு போடுன்னு போடும், அதுக்கு அடுத்த லெவலில் கிராப் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டால்ஸ் போச்சுச்சு. இங்கே தான் கூட்டம் அல்லனாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூசிலாண்டில் பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் எப்படி போகுதுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த 10 வருஷத்தில் வேர்ல்டு தலைகீழாக எல்லாத்துலேயுமே மாறப்போகுது. நம்ம மாறலைன்னா நம்ம மாட்டிப்போம்.